ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன், சிக்கன் 65 பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து சேப்பக்கிழங்கு. இது பார்த்திங்கன்னா வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இது வந்து மற்ற மாதிரி சாதா அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கனால இது வந்து நம்ம எண்ணெயில் தான் போட்டு எடுக்க முடியும், இல்லையா வறுவல் மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் 65 மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிழங்கு நல்லா கழுவிட்டு அரை வேக்காடு வந்து வேக வச்சுக்கலாம். இதில் வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா கொலகொலன்னு ஆயிரும். ஸோ வந்து நம்ம வந்து இது அப்புறம் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடாதீங்க, குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும் இந்த கிழங்கு, ஏன்னா நம்ம அரை வேக்காடதோடு இறக்க போகிறோம். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறதுனால அரை வேக்காடு மட்டும் போதும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். கடாய் வச்சு அதில் இந்த கிழங்கை ஒரு 10 நிமிஷம் நான் வேக போட போகிறேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவிட்டு கிழங்கை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கொலையாக வேக விட்டுறக்கூடாது இது, ஏன்னா இந்த கிழங்கோட தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் அரை வேக்காடு வேக வச்சா போதும். இப்போ நான் இதை அரை வேக்காடு வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் எடுத்து காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரை வேக்காடோட இறக்கி வச்சிட்டேன். இப்போ தண்ணியில் வடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கிழங்கு உரித்து காட்டுறேன். ஸோ இந்த கிழங்கு வந்து பிசு பிசுந்தான் ஒட்டும். சூடாக இருக்குது, அதனால் உரிக்க முடில. நான் உங்களுக்கு ஃபுல்லாக உரிச்சிட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் உரிச்சிட்டு இப்படி வந்து பொடி பொடியாக, ரொம்ப பொடி பொடியாக போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம அரை வேக்காடு வச்சாச்சு, அதனால் பாருங்கள் அப்படி பிசு பிசுன்னு இருக்கும் இந்த கிழங்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு சைஸ் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நம்ம வந்து இதில் மசாலா தடவிக்கலாம். பார்க்கத்தான் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்செடுத்தோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ இப்போ நான் வாங்க என்ன மசாலா போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் 65 வந்து அது ஒரு பாக்கெட்டு. அப்புறம் காரம் அதில் பத்தாது. ஸோ நான் வந்து மிளகு பொடி ஒரு 1/2 lemon போட்டுக்கிடுவேன். லைட்டாக உப்பு. ஸோ இப்போ வாங்க பிணையிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் வெறும் இது மிளகு பொடி கூட போட்டு செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 lemon. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். லைட்டாக உப்பு, ஏன்னா அந்த சிக்கன் பொடியில் உப்பு இருக்கும். ஸோ அதுக்காக தான் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம வந்து சிக்கன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அதனால் அது தண்ணி பதம் கொடுக்கும். தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கொலக்கொலன்னு ஆயிரும். அதுதான் இந்த மசாலாவிலே அப்படியே பெரட்டுங்க. நான் வந்து கலர் பொடி போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், எவ்வளோ ஊறினாலும் இது டேஸ்ட்டு கிடைக்கும்.
பார்த்தீங்களா பிசுபிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் கான்ஃப்ளவரோ எதுவுமே போடல, ஏன்னா இந்த கிழங்கு எண்ணெயில் வெந்தோடனே ரொம்ப கிழங்கு வந்து முறுமுறுன்னு ஆயிரும். ஸோ அதனால தான் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா பினஞ்சிருங்க, நல்லா பினஞ்சு இப்படி வச்சுருங்க, ஒரு ப்ளைட்லேயே வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காற்று பட 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 கொஞ்சம் இது காய ஆரம்பிக்கும். காஞ்சிச்சுன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு காட்டுறேன் எப்படின்னு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம கேசரி பவுட்ரு எதுவுமே போட கிடையாது, அந்த சில்லி பவுட்ரு மட்டும்தான் போட்டோம், மிளகு பொடி போட்டோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிழங்குலாம் கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா இந்த கிழங்கு வந்து பிசுபிசுன்னு இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கிழங்கு, இதெல்லாம் பாதி பேத்துக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.